இந்த வீடியோல நம்ம வாழைத்தண்டு கூட்டு செய்வது எப்படின்றத பத்தி பார்க்க போறோம். வாழைத்தண்டு கூட்டு செய்வதற்கு வாழைத்தண்டு எடுத்துக்கோங்க. எவ்வளோ பீஸ் எடுத்துக்கிறேன் வாழைத்தண்டு. நம்ம உள்ளே இருக்கிறத மட்டும் தான் சமைக்க போகிறோம், மேலே இருக்கிறத இது தண்டை வந்து வெட்டி எடுத்துருங்க. இந்த இது மாதிரி கட் பண்ணி வெளியே மேலே இருக்கிற தோலை கட் பண்ணி எடுத்துருங்க. ரெண்டாவது லேயரையும் கட் பண்ணிவிடுங்க, அதுவும் வேண்டாம் நம்மளுக்கு. இதை தான் நம்ம சமைக்க போகிறோம். இதை வந்து நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கணும் ஷேப்பு. இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. நார் வரும், ஆனால் இதில் நார் இல்லை, நார் இருந்தால் வெளியே எடுத்து போட்டுருங்க. கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க. தண்ணியில் போடலன்னா உங்களுக்கு கருத்துரும் வாழைத்தண்டு. நல்ல ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க. இப்போ அந்த தண்ணியிலேருந்து எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கணும். இது மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி குக்கரில் போட்டுக்கோங்க. அதுலேயே தண்ணி ஊற்றி வச்சுருங்க. ஒரு மஞ்சள் பொடி வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை ரெண்டு வெங்காயம் நறுக்கி அதில் போட்டுக்கோங்க. தக்காளி ஒன்று போட்டுக்கோங்க நறுக்கி. மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த பச்சை பருப்பு ஒரு அரை டம்ளர் ஏற்கனவே அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுட்டேன். இப்போ இதை அலசி அதில் எடுத்து போட்டுக்கணும். குக்கரில் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ அதை நல்லா கலரி விட்டுருக்குங்க. குக்கரை மூடிடுங்க. கலரிட்டு அடுப்பில் வச்சு ஒரு நாலு விசில் வர வரைக்கும் விடுங்க. இப்போ நாலு விசில் வந்துருச்சு. இறக்கி வச்சுடுங்க. ஒரு பத்து நிமிஷம் கழித்து அதை தரங்க. இப்போ பாருங்க நல்லா வெந்திருக்கும் வாழைத்தண்டு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றுங்க. கடுகு போடுங்க. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சு வந்தோடனே நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை போடுங்க தாளிக்கிறதுக்கு. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வதக்கி வைக்குங்க. இப்போ நமக்கு வேக வச்சு வச்சுருந்த அந்த வாழைத்தண்டு வச்சு அதில் ஊற்றிக்குங்க. கொஞ்சம் தனியாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம கொதிக்க விட்டோமா சுண்டிடும் தண்ணி. நல்லா கலரி விடுங்க. கலரி விட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. அதை இப்போ பாருங்கள் கொச்சி நல்லா சுண்டி வந்துருச்சு. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அதை இந்த திக்னஸ் வந்தால் போதும் உங்களுக்கு. இந்த நேரத்தில் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கலரி விட்டுருங்க. கலரி விட்டுருங்க. அதை ஒரு கிண்ணத்தில் ஊற்றுக்குங்க. வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.